उपभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् प्रणामम् लक्ष्मणमुनि प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यस्तोक्ति स्वाधीनपतिकाम् श्रुतिम् यो नित्यमच्युतपदाम् भजयुग्मरुग्मव्यामोहतस्तजतरानि तृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्त्यतयैकसिन्धो रामानुजस्तचरणौ शरणम् प्रपद्ये अस्मत्पुरपरम्पराये नमः. இன்னைக்கு எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம். இந்த திருநக்ஷத்திரத்து அன்னைக்கு அவர் அனுகிரகித்த தீபத்துல ஒரு அதிகரணம் சேவிக்கிறதுன்றது பரம பாக்கியமா இருக்கு. ஒரு 4 வருஷம் முன்னாடி எம்பெருமானார் திருநக்ஷத்திரத்து அன்னைக்குதான் அதிகரண சாராவளி ஆரம்பிச்சோம். 1919 ஞாபகம். எப்படியோ 3.5 வருஷத்துல இது முடிஞ்சது. இது 1 வருஷத்துலயாவது முடிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். எம்பெருமானார் எத்தனை காரியங்கள் பண்ணினார். தஸ்மை ராமானுஜாச்சாரிய நம பரமயோகினே எஸ்ருக்கு ஸ்மிருதி சூத்திராணாம் அந்தர்ஜரம் அசீசம் அப்படின்னுட்டு ஸ்ருத பிரகாசிகாச்சாரியார் கொண்டாடுறார். அதுல பிரம்மசூத்திரம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம் இதெல்லாம் ஸ்மிருதிகளுடைய ஜரம் ஒன்றுக்கு ஒண்ணு ஒண்ணு விரோதம் வந்ததுன்னா அதெல்லாம் கலையிறது. கீதா பாஷ்யத்தினால ஸ்மிருதியில் உள்ள விரோதத்தெல்லாம் கலைஞ்சார். இந்த மாதிரி எத்தனை காரியங்கள். 120 திருநக்ஷத்திரம் அவருக்கு போரல. கடைசிய பர்யந்தம் சம்பிரதாயத்துக்கு உதவே தன்னுடைய ஜீவனத்தை அர்ப்பணிச்சு அவர் அடியொற்றி வந்த சுவாமி தேசிகனும் எதிப்பிரவர பாரதீய அவபரேர நீதம் வயகா பிரபுல்ல பலிதி பலிதம் சிறகா பரமிக க்ஷமம் பிரார்த்தையெல்லாம் பிரார்த்திக்கிறார். என்னுடைய ஜீவனம் எல்லாம் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பருகிறதுலேயே போயெடுத்து நிறைய நான் பண்றேன், ப்ளோ பண்ணினேன் தேசிகனும் எம்பெருமானாரும். ஆனாலும் நிறைய பண்றேன், நான் பண்ணினது ரொம்ப குறவு. என் தலையெல்லாம் நரைச்சு போயெடுத்து அபராத க்ஷமம் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு தேசிகன்லாம் கொண்டாடும்படியாக எம்பெருமானார் எழுந்துள்ளிருந்தார். அந்த மகானுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு எல்லா கோயில்லையும் விமர்சையா நடக்கிறது. என்னவோ அடியனுடைய தௌர்பாகியம், உடம்பு முடியல, எங்கேயும் வெளில போல ஆத்திரியே ஆறான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கீதாபாஷ்யம் படம் காலக்ஷேமாச்சு 18வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் 2 தட்டு அதுக்கப்புறம் இப்ப தீபம். ஏன்னா எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரத்துக்கு எம்பெருமானார் நினைக்க வேண்டாமா? அவர் இல்லைன்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம சம்பிரதாயம் எப்படி போயிருக்கும்? பேர்பட்ட உகந்த ஜெகதாச்சாரியர் அவர். அவருடைய சம்பந்தம் கிடைச்சதுனாலதானே ராம ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா அப்படின்னு சாதிச்சாலே போறோம். ராசாச்சார ஆச்சாரியர் சமாசரன் ஆச்சாரியன் அது என்னுடைய பெரிய தமக்கு விவாகம். அது பத்திரிகையில என்ன போடுறது, எந்த யார் திருமணம் திருநாமம் போடுறதுன்னு கேட்டோம். ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா போடுங்கோ அது போறோம். திருமணி சம்பந்தம், திருப்படி சம்பந்தம் எல்லாம் அதுல சேர்ந்துரும். அதுவே போதும், அதுதான் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு சாய்ச்சிட்டேன். ஆனாலும் எல்லா திருநாமத்தையும் போட்டுதான் கல்யாணத்தை பண்ணணும். பத்திரிகைகள் அடிச்சோம் எல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்? எம்பெருமானாருடைய திருப்படி சம்பந்தமோ திருமுடி சம்பந்தமோ நமக்கு எல்லாம் உபாதாயமா இருக்கு. அது இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அதனால அந்த மகான ஸ்மரிச்சுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை விஜயாபிச்சரிடம் பேசிட்டேன். இப்போ அடுத்த அதிகரணம் அக்ஷராதிகரணம். போன அதிகரணம் பூமாதிகரணம் சேவிச்சோம். இப்போ அக்ஷராதிகரணம். இந்த அக்ஷராதிகரணம்ன்றதுல 2-3 இடத்துல அக்ஷரசத்துவம் நிறைய இடத்துல இருக்கு. அதுல முண்டகோபுரத்துல அக்ஷரசத்துவ வாச்சியன் யார் அப்படின்னு விசாரம் பண்ணியாயிருக்கு. அங்க பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி பிரகதாரண்யத்துல அக்ஷரசப்தமானது படிக்கப்பட்டது. அந்த அக்ஷரசப்தமானது யாரு சொல்வது அப்படின்னு கேள்வி வருது. இதுல அங்க பிரத்தாந்தம் இருக்கு. ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம். ஜனகருடைய சபையில ஜனகர் சொல்ற
இங்க இருக்கிற பிரம்மவித்துக்கள் யார் பிரம்மவித்தா இருக்காளோ இந்த சபையில அவ இந்த 1000 பசுமாட்டுகளை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சாதிக்கிறார் ஜனகர். எல்லாரும் பயப்படுற அப்போ ஜாக்கியம் வைக்கிறவர் என்ன அப்படின்னு கேட்கறது கேட்டு தன்னுடைய சிஷ்யாவை கூட 1000 பசுமாட்டுல ஓட்டிட்டு போயிடும் போ. உடனே எல்லாரும் கேள்வி கேட்கிறார் நிற்கிறார், ஏ பிரம்மவித்தா அதுக்கு நீ எடுத்துன்னு போலான்ட்டேன். ஏ பிரம்மவித்தன்னா அங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னுட்டு முதல்ல ஆர்த்த பாகர் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறா. அதுல ஒரு ஸ்திரீ வசக்னு மகர்ஷியினுடைய பிள்ளை பொண்ணு கர்க கோத்திரத்தை சேர்ந்தவோ கார்கி வாசக்னவி கார்கின்னு பேரு. அவோ கூப்பிடுறா யாஜ்யவல்க்யா அப்படின்னு கூப்பிடுறா. அங்க வாக்கியம் இருக்கு யாஜ்யவல்க்யே ரிஹோவாச்ச யாஜ்யவல்க்யா அப்படின்னே கூப்பிடுறா. எவ்வளவு நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கோம் ஸ்திரீகளுக்கு. யாஜ்யவல்க்யா நான் கேட்கிற கதைக்கு பதில் சொல்லு. முதல்ல ஒரு முதல் காட்சி பிரச்சனை அதுல கேள்வி கேட்கிறா. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டே வர ஒரு கட்டத்துல பிரம்மத்துக்கும் ஆதாரம் எதுன்னு கேள்விட்டார். இத மாதிரி கேட்காதே உன் தலை வெடிச்சிடும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. அவன் உட்காந்துடுறான். அதன் பிறகு ககோட பிரசனம் உடச்சு பிரசனம் எல்லாம் வருது. அதன் பிறகு திருப்பி காரிக்கிறேன்டா அது வாட்டி கேள்வி கேட்கிறான். நான் கேட்டேன் இதுக்கு மேல கேட்டேன்னு என் தலை வெடிச்சிடும் சொல்லிட்டேன். ஏதோ சபையோர்களே நான் இந்த யாக்கியம் வைக்கிறத திருப்பி உங்களுடைய அனுமதியினால் ரெண்டு இன்னொரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு அவர் நல்லா சரியா பதில் சொல்லிட்டேருனாக்கா நான் அவரை பிரம்மதத்துன்னு சேர்த்துக்கிறேன். அதே ஒரு ஒழுங்கா சொல்லலைன்னா எனக்கு தலை வடிச்சிடுவோம்னாருங்க அவர் அவர் தலை வடிச்சிடும் அப்படின்னுட்டு பதில் கொடுக்குறாவு. சரி கேளு அப்படிங்கிற உடனே அவ கேட்கிறா. இது இந்த பிரபஞ்சமானது எதுல இருக்கு, அதாவது எது இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்குது, இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரமானது எது அப்படின்னுட்டு கேட்கிறார். கஸ்மின் கடு ஆகாஷ ஓதஸ்ஸ புரோதஸ்ஸ அப்படின்னு கேட்கிறார். எதில் இந்த ஆகாசத்துவாச்சியமான வஸ்து ஓதஹ புரோதஹ, ஓதஹனாக குறுக்கு வாட்டில, புரோதஹான நடுக்கு வாட்டில், அதாவது நூல் துணியை நெய்யற மூலியம் துணி நெய்யச்சு குறுக்கு நடுக்குமா தானே நெய்வா, அதனால அத மாதிரி குறுக்கு நடுக்குமா பிணைஞ்சு இருக்குது, அதாவது சர்வாத்தனா ஆதாரமா இருக்குது. எதுல 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 இது எது எதுக்கு ஆதாரம், இது எதுக்கு ஆதேயமா இருக்கு அப்படின்னு கேக்குறோம். உடனே அவர் பதில் சொல்ற, ஹே காந்தி அக்ஷரம்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் இந்த பிரபஞ்சமே அந்த ஆகாசத்துவாச்சியமான வஸ்து பணிஞ்சிருக்கு கோர்க்கப்பட்டிருக்கு. அதனால அந்த அக்ஷர சத்துவாச்சியமான வஸ்து ஆகாசத்துவாச்சியமான வஸ்துவுக்கு ஆதாரமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த அக்ஷர சத்தமானது எதை சொல்றது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு இவர் என்ன சொல்ற, பூர்வபக்ஷிகள்லாம் அக்ஷரம்ன்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம். அக்ஷரம்னாக்க பரமாத்மாவை சொல்லும், அது ஏற்கனவே சொல்றோம். அதிர்ஷ்டத்வார் குணகோ தர்மத்தேகேன்னு முண்டகோபனிஷத் வாக்கியம், அங்க அக்ஷரசத்துவ வாக்கியமானது பரமாத்மான்னு சாதிச்சிருக்கும். ஆனால் அங்கேயே அக்ஷரா பரதப்பரக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த இடத்துல சொல்லப்பட்ட அக்ஷரசத்துவத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிரதானம்தான், அச்சேதனமான பிரகிருதி பிரதானம் அப்படின்னு சொல்றேன். மூணு குணங்களோட கொள்ளினது அதுதான். ஏன் அப்படின்னாக்கா அங்க வாக்கியம் அக்ஷராது பரதக பரா சித்தாந்தியே உச்சுருக்கா. அக்ஷரசப்த வாக்கியமான பிரதானத்தை காட்டிடும் பரதக புகுந்து இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனை காட்டிடும் பரகா புகுந்தவன் எம்பெருமான் அப்படின்னா அக்ஷரசப்தத்துக்கு அச்சேதனமான பிரகிருதியிலேயும் பிரயோகம் இருக்கு. அதே மாதிரி கூடஸ்தக அக்ஷர உச்சதே அப்படின்னு பகவத்கீதையில பெருமாள் பிரயோகம் பண்ற, அந்த அக்ஷர சப்தத்துக்கு ஜீவன்னே அர்த்தம் உண்டு.
அதனால ஒரே அக்ஷர சப்தத்திற்கு பல அர்த்தங்கள். அக்ஷரம்னா எழுத்துக்கு கூட அக்ஷரம்னு பேர், அக்ஷராத்தியாசம் பண்றோம் அப்படின்னு சங்கராச்சார் அது மாதிரியே வியாக்கியானம் பண்றாரு. அக்ஷரம்னா எழுத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்றாரு. இப்போ ஒரே சப்தம் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இது இந்த இடத்துல எஸ்மின்ங்கிறது ஆகாஷா ஓதஸ்ட ஓதஸ்ட அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் ஆகா அந்த இது அக்ஷரத்துல தான் இது வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு பதில் சொல்லிட்டார் யாஜ்ஞவல்க்கியர். அக்ஷரத்துல சேர்ந்திருக்குன்னு சொன்னாக்க இங்க சரியா வருமா, அந்த அக்ஷரம்ன்றது எது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பூர்வபக்ஷி அக்ஷராத்திரதஸ்பரகான்னு அக்ஷர சப்தத்துக்கு அசேதனமான பிரகதியும் இருக்கும் இல்லையோ, அதனால ஏதத்வைத்தது அக்ஷரம் கார்கி பிராமணாக அபிவதந்தி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. கார்கியை பார்த்து யாஜ்ஞவல்க்கியர் சொல்ற வாக்கியம். அந்த அக்ஷரம் எப்படிப்பட்டது, அஸ்தூலம் பெருசா இருக்காது, ஸ்தூலமா இருக்காது, அனனும் அணுவா இருக்காது, அக்ரஸ்வம் குட்டையா இருக்காது, அதீர்கம் நீளமா இருக்காது, அந்த மாதிரி அலோகிதம் சோப்பா இருக்காது, அஸ்னேகம் ஒட்டிக்காது, அச்சாயம் நிழல் இருக்காது. இதெல்லாம் பிரகிருதிக்கு கூட வருமே, பிரகிருதிக்கு கூட வரும்ன்றதுனால இந்த பிரதானமே இங்க இருந்துட்டு போட்டமே. அப்படி பிரதானம் வேணான்றியா, ஜீவனா கூட இருந்துட்டு போட்டோம். அப்படி பரமாத்மா வேண்டாம், பரமாத்மான்ற பட்சத்தை நான் கண்டனம் பண்ணுவோம், பரமாத்மான்ற பட்சத்தை நான் கண்டனம் பண்ணுவோம், பரமாத்மான்னு சொல்ல வேண்டாம், ஒரு பிரதானமாகவோ அல்லது ஜீவனாகவோ இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அக்ஷரா பிரத பரகான்ற இடத்துல அக்ஷர சப்தத்துக்கு அதுதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு, யதூர்த்வம் கார்கி திவஹா எது அருவா பிருத்திவியாக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஹே கார்கி, சொர்க்கலோகம் இருக்கே அதுக்கு அது பரியந்தம் அவரை பிருத்திவிக்கு இது எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறது எதுவோ அது பிரகிருதி தான். பிரகிருதி கூட நித்தியமானது நம்ம சித்தாந்தம். அச்சேதனா பர அர்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் உதாரிச்சிருக்கார், பாஷ்யகாரம் உதாரிக்கிறார். அதனால இது வந்து எப்பொழுதும் நிலையா இருக்கக்கூடியது, நித்தியமா இருக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியது. அந்த வியாபிச்சு இருக்கிறதுன்றது அந்த பிரதானத்துக்கும் உண்டு, நம்மளும் ஒத்துருக்கோம். பிரகிருதி மண்டலத்தை முழுக்க விபுவா இது வியாபிச்சிருக்குது அப்படின்னு ஒத்துருக்கோம். அதனால அக்ஷர சுத்த வாக்கியமானது பிரதானமாவே இருந்துட்டு போட்டோம். இன்னொன்னு கஸ்மின்களும் ஆகாஷா ஓதஸ்ட புரோதஸ்டன் இருக்கு. ஆகாஷம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், மகாபூதங்கள் ஒன்னா இருக்கக்கூடியது ஆகாஷம், அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். மகாபூதங்கள்ல ஒண்ணு ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கு இது எது ஆதாரம் எதுனாக்க இதுதான் இந்த பிரதானம் தான். ஏன்னா அச்சேதனத்துக்கு அச்சேதனம் தான் ஆதாரமா இருக்கும், அதனால அதுவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு கஸ்மின்கள் ஆகாஷா ஓதஸ்ட புரோதஸ்டேன்னு இருக்குது. ஆகாசத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு அக்ஷரம் தான் ஆதாரம், அதுதான் ஆதாரபூதமா இருக்குது காரணமா இருக்குது அப்படின்னு சொன்னா சரியா தான் இருக்கு. அதனால அச்சேதனமான பிரகிருதி சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதியே இங்க ஆதாரமா இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் அது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஆகாசம் அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதி தான் அர்த்தம், வியாபிச்சு இருக்கிறது பிரகிருதி அதுதான் ஆகாசம். அது அந்த ஆகாசத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. ஆகாசம்னாக்க பரமாத்மா பரமாவும் நம்ம அர்த்தம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி அச்சேதனமான மகாபூதம் இருக்கே ஆகாசம் வாயுன்னு சொல்லிட்டு அந்த ஆகாசம் முதல் பூதம், அந்த பூதத்துக்கு கூட ஆகாசம் பேரு. இன்னொன்னு பரமபதத்துக்கு கூட ஆகாசம் பேரு.
யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்றது உபனிஷத்து. பரமே வியோம், பரம வியோமம், பரமாகாசம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த ஆகாசத்துக்கு பிரகிருதியும் கூட பேர் உண்டு. ஏன் அப்படின்னா பறந்து இருக்கிறது ஆகாசம். இந்த பூதாகாசத்தை காட்டிலும் பிரகிருதி ரொம்ப நல்லா பறந்துருக்குதே, அதனால சர்வசாரணமா இருக்குது அச்சேதங்களுக்கு எல்லாம். அப்புறம் ஏழா அத்தியாயத்தை சொல்லத்தே பகவத்கீதையில எனக்கு ரெண்டு பிரகிருதி இருக்குது, ரெண்டு மூலம், சேதன பிரகிருதி ஒண்ணும் அச்சேதன பிரகிருதி ஒண்ணும். அந்த அச்சேதன பிரகிருதி தான் இந்த திரிகுணாத்மிகமான பிரகிருதி அப்படின்னுட்டு அங்க சாச்சிருக்கேன். அதனால இந்த ஆகாசம்னாக பிரகிருதியின் அர்த்தம். அதுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பரமாத்மா தான், தனக்கு தானே யாருக்கும் ஒரு அச்சேதனம், அது வராது. அதனால இந்த இடத்துல அக்ஷரசப்த வாக்கியம் பரமாத்மா தான். ஏன்னா ஆகாசத்துக்கு ஆதாரம் எதுன்னு கேள்வி. ஆகாசம்னா பூதாகாசம்னு அவன் சொன்னான், மகாபூதமான ஒரு ஆகாசம் தான் அதுக்கு ஆதாரம், அக்ஷரசப்த வாக்கியமான பிரதானம்னு பூர்வபக்ஷி சொன்னான். ஆனால் சூத்திரகாரர் திருவுள்ள என்னன்னா அது இல்லை. ஏன்னா இந்த கேள்வி இருந்ததே ஆகாசமானது எதுல பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டது. அங்க ஆகாசத்தும் வாயுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆகாசம் இல்லை. ஏன்னா அதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அவ்யாகிருத சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரதானம் தான் இது. ஏன் இந்த மாதிரி எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னாக்க அங்க வர்ண சொல்ற எது ஊர்தம் கார்கி திவகா எது அருவா பிருதிவியாக எதந்தரா தியாவா பிருதிவி இமே எத் பூதஞ்ச பவச்ச பவிஷ்யச்ச இது ஆச்சக்ஷதே ஆகாச ஏவ தது ஓதஞ்ச புரோதஞ்ச அப்படின்னு நாங்க சொல்லிட்டேன். பதில் தவர்மா, இந்த பிருதிவி இருக்கே பிருதிவி கீழையும் மேல சொர்க்கத்துக்கு மேலையும் இத்தனை லோகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்தரக்ஷலோகம் எல்லாம் அத்தனையும். அது மாத்திரம் இல்லாம எது இறந்த காலத்தில் அந்த கால மின்மை இருந்ததோ எது இருக்கிறதோ எது இருக்க போகிறதோ அது அத்தனைக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த இது ஆகாசப்த வாச்சியமான அக்ஷரம் அப்படின்னு சொல்லணும். அப்ப சொன்னா என்ன ஆகும், இந்த வெறும் பூதாகாசம் சொன்னீங்கன்னாக்க காலகட்டத்துல அதுவும் அழிஞ்சு போயிடுறது. ஆனால் இந்த ஆகாசம் இருக்கே பிரகிருதின்றது அது நித்தியம், அது எப்பொழுதுமே இருக்கும். அது பூதாகாசம் அழிஞ்சு போயிடும். நம்ம ஆராதனம் என்னத்தை சொல்றோம் பாருங்க, வரிசையா சொல்லிட்டு போறோம், ஓம்லாம் நம பராய வரமேட்டியா அதாவது சர்வாத்மனை நமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல பிரதிவி அதை கந்தசமாத்திரம் சேர்த்துடுவோம். அதுக்கப்புறம் ஓம் வாம் நமஸ்பராய நிவர்த்தியாத்தனை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தசன்மாத்திரத்தை ஜலத்துல சேர்த்துடுவோம். அதுக்கப்புறம் ஓம் வாம் நமஸ்பராய அப்படின்னு சொல்லி விஸ்வாத்தனை நமஹா அப்படின்னு சொல்றோம். அது ஸ்மாரண வச்சுன்னு சொல்ற சமயத்துல அப்போ அந்த ரசதன்மாத்திரம் இருக்குதே அதை தேஜஸ்ல இப்படி ஒவ்வொன்றத்தையா சொல்லிட்டு போகச்ச அது வந்து கடைசியில ஓம் சௌம் நம் பராய பரமேஷ்டியாத்தனை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றோம் ஆகாசத்தை சப்தத்தன் மாத்திரம் சேர்த்துவோம். சப்தத்தன் மாத்திரத்தையும் இந்திரியத்தையும் அகங்காரத்துல, அகங்காரத்தை மகத்தத்துவத்துல, மகத்தத்துவத்துல இதுல பிரகிருதியில, பிரகிருதிய தமசுல, தமச ஜீவனோட சேர்ந்து பெருமாளோட ஏகி பாவயாமி சேர்த்து நான் இது பண்றோம் அப்படின்னுட்டு அங்க பூத சுத்தி பண்றோம். இப்ப இதுல தமசு பெருமாளோட சேர்ந்து இருக்குது, அது நித்தியமா இருக்கு. ஆனா நீதி எல்லாம் இருக்கு பாருங்க, மகத்துவம், அதுக்கப்புறம் அகங்கார துத்தம், இந்திரியங்கள், சப்த தன்மாத்திரம், ஆகாசம், அதுக்கப்புறம் ஸ்பர்ச தன்மாத்திரம், வாயு, அப்புறம் ரச தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், தேஜசு, ரச தன்மாத்திரம், ஜலம், கந்த தன்மாத்திரம், பிருதிவி, இவைகள் அனைத்துமே படிப்படியா லயத்தை அடைஞ்சு வருது. அதுல மூணுதான் இருக்கா, பரமாத்மா, ஜீவாத்மா,
இந்த பிரகிருதி இந்த மூணு மந்திரம் இது காரணம் தான் தத்துவத்ரயம்னு நாம சொல்றோம். அத மாதிரி சுட்டி பிரகரணம் அப்படிதான் பரமாத்மனஹ தமுத்பாதயாமி தமதா பிரகிருதி உத்பாதயாமி பிரகிருதே மகாந்தம் உத்பாதயாமி எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்றோம். இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, அதனால முக்காலத்திலையும் இருக்கக்கூடிய ஆதாரமா இருக்கக்கூடிய வஸ்து ஆக இந்த பூதாகாசத்துக்கு எது அப்படின்னாக்கா அச்சேதனமான பிரகிருதி. அதனால ஆகாசத்த வாச்சியம் இந்த இடத்துல சாதாரண பூதாகாசம் இல்லை. அது எது அப்படின்னாக்கா இதுதான் பிரகிருதி, மூணு குணங்களோட கூடின பிரகிருதி, அது பூத சூக்ஷமா இருக்கும். அது எது அந்த இதுக்கும் அந்த ஆகாசப்த வாக்கியமான பிரகிருதி இருக்கே அதுக்கு ஏதோ ஆதாரம் தஸ்மின் ஆகாஷ ஓதஸ்ய புரோதஸ்ய அதுக்கும் ஏதோ ஆதாரம் அப்படின்னு கேட்டாக்க அப்போ அக்ஷரம்னு வருது. பிரகிருதிக்கும் ஆதாரம் எதுனாக்க அக்ஷரம் சொன்னாக்க அப்ப பிரகிருதியே பிரகிருதிக்கு ஆதாரமா இருக்க முடியாது. அதனால பரமாத்மா தான் இருக்க முடியும். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான் அக்ஷர சப்தத்தினால பிரகிருதி இங்க குறிப்பிடப்படவில்லை அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்ற. இப்போ தீபஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம். இத அக்ஷணம் அம்பராந்த திருதே வாஜினாம் கார்ஜி பிரஸ்னே வாஜி வாஜி சாக்கை அப்படின்னா வாஜிசனேகம் பேர் பிரகதாரணிக சாக்கை அந்த உபநிஷத்துல கார்ஜி பிரஸ்னே கார்ஜி கேள்வி கேட்க பதில் சகோ வாச்ச அவர் சொன்னார். எவர் யாஜ்யவல்க்கியர் ஏதத்வைதத் அக்ஷரம் கார்ஜி பிராமணா அபிவதந்தி பிராமணாலாம் கொண்டாடுறாளாம். என்னது அஸ்தூலம் அனனோ அக்ரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம் அஸ்னேகம் அச்சாயம் எப்படின்னா இந்த அக்ஷரத்தை கொண்டாடுறார். இந்த அக்ஷர சப்த நிர்திஷ்டம் இத்தனை அக்ஷர சப்த நிர்திஷ்டம் பிரதானம் ஜீவோவா உத பரமாத்மா இது சந்தேக. பிரதானமா ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். அதற்கு பதில் பிரதானம் ஜீவோவா ந பரம் ஜீவோவா ந பரமாத்மா இது பொருட்பட்சம் பிரதானமாகவோ ஜீவனாகவோ இருக்கட்டும் பரமாத்மா கிடையாது அப்படின்னு பூர்வபட்சி சொல்றான். ஏன் அப்படின்னா கஸ்மின் நிகழ் ஆகாஷா கோதஸ்ய புரோதஸ்ய ஆகாசமானது எதுல பிணைக்கப்பட்டிருக்கு எதுல கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி இச்சுக்தே அப்படின்னு கேட்டா ஆகாச ஆதாரதையா முக்கியமான அக்ஷரம் பிரதானம் ஆகாசத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது பூதாகாசத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது பிரதானமான அச்சேதனம் இருக்கட்டும் அல்லது ஜீவோவா ஜீவனா இருக்கட்டும். ஏன்னாக்கா பிரகார பிரதானச விகார ஆதாரத்தா அச்சேதனங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியது பிரதானம் தானே. அது சித்தாந்தியம் ஒத்துக்கிறோம். அதுல என்ன சொல்லுவோம்னா பிரம்மாத்மகமான பிரதானம்னு நம்ம சொல்லிடுவோம். அது ஒரு பட்சம் ஒத்துக்கல. அதனால விகாரம்னா காரியம் காரிய வர்க்கங்களுக்கெல்லாம் ஆகாசம் முதலானவைகள் காரிய வர்க்கங்கள் அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அச்சேதனமான பிரதானம். அதனால அதுல இருக்கலாமே சொல்லலாமே பிரதானஸ்ய விகார ஆதாரத்வா ஜீவசிய அசித்வஸ்து ஆதாரத்வா ஜீவன் எப்படி இருக்கான்னாக்கா அச்சேதனங்களுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கான். இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புக்கு ஆதாரம் நாம தானே ஜீவாத்மாக்கள் தான் உடம்புக்கு ஆதாரமா இருக்கும். பிரதம பிரதிதந்திர அதிகாரத்தை சாதிக்கிற இந்த விஷயத்தை நம்ம இது சங்கல்பாதீனமா இருக்கு. இப்ப என் உடம்ப நான் நினைக்க வைக்கிறேன் நிக்க வைக்கிறேன் இதே நான் தூங்கி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் தூங்கி போயிட்டேன்னா என்ன ஆகும் என் உடம்பு நிக்க மாட்டேன்றது அப்ப என் அதீனத்துல இல்ல உடம்பு ஏன்னா நான் பெருமாளோட சேர்ந்துட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன் விஸ்ராந்தி அதனால அப்ப நிக்க மாட்டேன்றது. அதே நான் முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நான் உடம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு வச்சு விடுவேன் நிக்க முடியறது விழமாட்டேன் இது பண்ண மாட்டேன். அதே தூங்குற சமயத்துல அப்ப நம்ம அதீனத்துல இல்லை அது வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம் தூங்குறவனை ஏற்பினாக்க ஊந்துருவோம். அதனால அப்போ அச்சேதனத்துக்கு ஆதாரமா ஜீவன் இருக்கான்.
அந்த பிரதானமான அச்சேதனம் இருக்குது பிரகிருதி, அதுக்கு ஆதாரம், அது அதுக்கு காரியம் எதுனாக்கா இந்த பூத வர்க்கங்கள் தான். அதனால அச்சேதனமான ஆகாசம் திராணிகளுக்கு ஆதாரம் பிரதானம், அந்த அச்சேதனமான பிரதானத்துக்கும் ஆதாரம் ஜீவன். ஆகவே பரமாத்மா இங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு பதில் ராப்தான்ஸ்து யதூத்வம் கார்கி திவஹா இத்தியாரப்பிய, யதூத்வம் கார்கின்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எல்லா லோகங்களுக்கும் ஆதாரம் எதுன்னு இங்க கேள்வி வந்தது. அப்ப காலப்பிரய வர்த்தினா கிருஷ்ணஸ்ய ஆதாரத்தையா, மூணு காலங்கள் முக்காலங்களிலும் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு எல்லாம் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. நிர்திஷ்டக குறிப்பிடப்பட்ட ஆகாசமானது அவ்யாகிருதமேவே, இந்த அச்சேதனங்களுக்கெல்லாம் ஆதாரம் அவ்யாகிருதமான பிரதானம். அவ்யாகிருதம்னு பேர், அவ்யாகிருதம்னா என்ன அர்த்தம், பிரிக்கப்படாதது, சரி பண்ணப்படாதுன்னு அர்த்தம். அப்படியே மொத்தமா இருந்தது சூக்ஷமா, அதிலிருந்துதான் ஒவ்வொன்றத்தையா பிரிச்சு பிரம்மா என்ன பண்ற, மகத்தத்துவம் அகங்கார துத்தம் இந்திரியங்கள் சத்ததன் மாத்திரம் ஆகாசம் இத மாதிரி சிருஷ்டியை பண்ற பெருமாள். ஆகையினால இந்த ஆகாசம் அப்படின்னாக்க பிரதானம், அந்த பிரதானம் தான் அனைத்து அச்சேதனங்களுக்கும் ஆதாரமா இருக்கு. அதுக்கும் ஆதாரம் எது அப்படின்னு கேள்வி வந்ததுனாக்கா, போய் சாதாரண ஆகாசம் இதுக்கு வராதே. அது சொல்றேன், நிர்திஷ்ட ஆகாசா அவ்யாகிருதமே, இல்லை முதல்ல அவ்யாகிருதம் அப்படியே சமுக்தாகாரமா இருந்தது, அதன் பிறகுதான் ஒவ்வொன்றா பிரிக்கப்பட்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதனால இந்த பிரகிருதி தான் இந்த இடத்துல ஆகாசத்துவத்தினால சொல்லப்பட்டது. அந்த ஆகாசமானது பூதம்னா வாயுமது, வாயுமான ஆகாசம். லோகத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம், வெட்ட வழியா இருக்கிறது ஆகாசம், அந்த வெட்ட வழியில காத்து அடிக்கிறது, காத்தோட கூடினது மகாபூதமான ஆகாசம், அது இல்லை இங்க பிரகிருதி தான். ததப்பஷால், அதுக்கப்புறம் அவ கேள்வி கேட்கிறா, கஸ்மின் நிகழும் ஆகாஷா ஓதஸ்ய புரதஸ்ய, நீ சொன்னியே இந்த முக்காலத்திலும் இருக்கக்கூடிய அச்சேதன லோகங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஆகாசம்னு, அந்த ஆகாசமானது எதுல பிணைக்கப்பட்டிருக்கு, அந்த ஆகாசத்துக்கு எது ஆதாரம் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. இது பிருஷ்டே தது ஆதாரத்தையா உச்சமானம் எந்த அக்ஷரம் ந பிரதான பயதும் வருகிறது, ந பிரதானம் பயதும் வருகிறது, பிரதானமானது இருக்க முடியாது. ஏன்னா தனக்கு தானே ஒரு அச்சேதன ஆதாரம் இருக்குமான், அது இருக்கவே முடியாது. பின்னாடி ஒரு விஷயம் சொல்ல போறோம், இந்த அச்சேதனங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் சேதனனால ஆளப்பட்டால்தான் அது வேலை செய்யும். நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு மயக்கம் போட்டு வந்துட்டோம், அந்த சமயத்தில் அவனால எந்த காரியம் பண்ண முடியல, அதே முழிச்சுட்டு இருக்கான். முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஏன் அதீனமா இந்த உடம்பு வேலை செய்யறது, ஒரு வண்டி இருக்கு வண்டியை ஓட்டுறோம், ரசம் உதாரணம் காமிக்க போற ரெண்டாவது அத்தியாயத்துல, ஒரு ரசம் இருக்கு, ரசத்தை வந்து ஒரு சாரதி இருந்தாதான் ஓட்ட முடியும், இல்ல ஒரு ரசி இருந்தாதான் ஓட்ட முடியும், சாதாரணமா ஓட்ட முடியாது யாராலையும், ஒரு அச்சேதனம் ஓட்டாது, ரசம் தானா ஓடாதே, ஒரு சேதனம் அதை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டானம் பண்ணணும், அப்பதான் இந்த தேரானது ஓடும். அதனால இப்போ இந்த ஆதாரமா இருக்கிறது அச்சேதனமான பிரகிருதிக்கு ஆதாரமா இருக்கிறது எதுன்னாக்கா, இதுக்கு இதுவே ஆதாரம் எப்படி சொல்ல முடியும். அதனால நீ நீயே கூட என்ன பண்ணணும், அந்த தோகத்துவ ஜீவன் தான் ஆதாரம்னு நீ சொல்ற, அதனால அந்த ஜீவன் ஆதாரமா இருக்க முடியாதுன்னு பிறகு நாங்க சொல்லப்போம், ஜீவன் ஆதாரமா இது இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல போறோம். அதனால இது பிரஷ்டே தது ஆதாரத்தையாச்சியமானம் ஏதோ அக்ஷரம் ந பிரதானம் போயது வருகிறது, ஆகாசத்த வாச்சியமானது அவ்யாகிருதம் பிரகிருதி, அதற்கு ஆதாரம் எதுன்னு கேள்வி கேட்டா இந்த அக்ஷரம் சொல்லிட்டே இருந்தது, அந்த அக்ஷரமானது பிரதானம்னு சொல்ல முடியாது. சரி ஜீவன் சொல்லலாமோ அப்படின்னா அதுவும் முடியாதோ, ஏன்னா அங்க வாக்கியம் என்ன இருக்கு, எதசியவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிர்தோ திஷ்டதா, இந்த அக்ஷர சப்தாச்சியமான வஸ்து ஒண்ணு இருக்கே அதனுடைய பிரசாசனம் அதனுடைய நியமனம், அந்த நியமனத்தினாலதான் ஹே கார்கி சூரியன் சந்திரன் பிருத்திவி சொர்க்கலோகம் எல்லாமே இந்த அக்ஷர சப்தாச்சியமான பரமாத்மாவுக்கு அதீனமாத்தான் இருக்கு, அவனுடைய நியமனத்தினாலதான் இருக்குது
இது இஷ்டத்துக்கு சுதந்திரமா இல்ல. அந்த நியமனம்ங்கிறது ஜீவனால பண்ண முடியுமா? ஜீவனால பண்ணவே முடியாது. எதிர்த்து அஷ்டதசிய பிரசாதனே காதி சூர்யாதந்திரமசோ விதவதோ திஷ்டதாம். எதிர்த்து அஷ்டதசிய பிரசாதனே காதி யாவா பிருத்திவியோ விதத்தே திஷ்டதாம். சொர்க்கலோகம், பிருத்திவி, சூரியன், சந்திரன், அந்த மாதிரி காலம் எல்லாமே அவனுடைய சங்கல்பத்தினால்தான் தரிக்கப்படுகின்றன. எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினால்தான் தரிக்கப்படுகின்றன. ஜீவனுடைய சங்கல்பத்தினால வரவே வராது. நம்ம சகசிரநாம பலஸ்ருதி சொல்றோம் பாருங்க, அதுல வாக்கியம் ஸ்லோகம் வரும், யௌஸ்ய சந்திராக்க நக்ஷத்திரம் கம் திசோ பூர்மகோததிஹி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனா அப்படின்னு வருது. யௌ சசந்திராக்க நக்ஷத்திரம், யௌ சொர்க்கலோகம் என்ன, சந்திரன், அர்க்கன் சூரியன், நக்ஷத்திரம், கம் ஆகாசம், பூஹு பூமி, மகோதிரி சமுத்திரம், இவைகள் அனைத்துமே வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மா. மகாத்மாவான வாசுதேவன் அவனுடைய சங்கல்பத்தினால், வீரியேன சங்கல்பத்தினால விதிர்தானி தரிக்கப்பட்டவைகளாக உள்ளன அப்படின்னு அங்க இருக்கு. அதனால அந்த நம்ம பல சொல்லி சொல்லிட்டு இருக்கோம், விதிர்திஷ்டதாரத்திய பிரசாசனாத்து சர்வாதார்த்தே. சர்வாதார்த்தம் எப்படி வரும், பிரசாசனம் பண்றதுனாலத்தம், நியமனம் பண்றதுனாலத்தம். அந்த நியமனம் நம்மளால பண்ண முடியுமா? இத்தனை பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து லோகங்களையும் ஒரு வீட்டை நம்மளால ஒழுங்கா வச்சுக்க முடியல, நம்ம இஷ்டப்படி இல்லை அது. அப்படி இருக்கச்சே இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி படைக்கக்கூடிய ஒரு நியமன சக்திங்கிறது யாருக்கு இருக்கும்? பெருமாள் பத்தாம் அத்தியாயத்தை தன்னுடைய விபூதி எல்லாம் சாச்சின்னு வர, எல்லாம் பந்துதான், எல்லாம் தன்னுடைய அதீனமா தான் இருக்குது, தன்னுடைய நியமனத்திலேயே இருக்கு. ஆத்மயா பூதம் சராச்சரம் அப்படின்னு அங்க சொல்ற கூடாது. இதை நான் இல்லாம இந்த லோகத்துல சரமும் அச்சரமும் எதுவுமே கிடையாது, சேதனமும் அச்சேதனமும் நான் இல்லாம இல்ல, என் நியமனத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. ஒண்ணு கூட எனக்கு அதீனம் இல்லாம இல்லை, எல்லாம் எனக்கு அதீனமாகவே இருக்கின்றன அப்படின்னுட்டு ரொம்ப சாதிக்கிற கீதையில. அதனால எல்லாம் அவனுக்கு அதீனமாக தான் இருக்க முடியும், ஜீவனுக்கு அதீனமா இருக்க முடியாது. அதனால இந்த அக்ஷர சப்த வாக்கியமானது அச்சேதனமான பிரதானமும் இல்லை, ஜீவனான சேதனமும் இல்லை, இவ எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கக்கூடிய அக்ஷரம் எம்பெருமானே அப்படியே எனக்கு சொல்ற. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து ஏதத்வை ததக்ஷரம் கார்ஜி இது நிர்திஷ்டம் அக்ஷரம் பரமாத்மா. அக்ஷர சத்துவாச்சியம் பரமாத்மா தான். ஏன் அம்பராந்த திருதே அம்பரம், அம்பரம்னா ஆகாசத்துக்கு பேர். அது என்ன ஆகாசம், வாயுமான ஆகாசம், நம்ம லோகத்துல பாக்குறவன் ஆகாசம் அது. அந்த ஆகாசத்துக்கு அம்பரத்துக்கு அந்த அம்பர பாரபூதம், அதாவது அம்பரமான ஆகாசம் இருக்கே வாயு அம்பரம், அந்த ஆகாசம் அதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அம்பராந்த அம்பர பாரபூதம் அம்பர காரணம் இது யாவது அப்படின்னு அர்த்தம். அம்பரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. காரணாபத்திரேவிகி காரியத்து அந்த காரணத்துல லயம் இருக்கே, அது ஒரு கடம் இருக்கு, கடம் சூடா போயிடுச்சுனாக்கா அதுக்கு முடிவு என்னது, மண்ணா மாறி விடுறதும். தனக்கு காரணமான மண்ணுல லயிக்கிறது, லயத்தை அடைகிறது, அதுதானே இது காரியம், காரியத்துக்கு முடிவுன்றது. அது மாதிரி ஆகாஷம் வந்து தனக்கு காரணமா இருக்கக்கூடிய அச்சேதனமான பிரதானம் இருக்கே அதுல போய் சேர்ந்துடுறது. அதனால இந்த அம்பராந்த திருதே அம்பரம் ஆகாசம் வாயுமத ஆகாசம் அதுக்கு அந்த அந்த முடிவு எல்லை அது எது காரணம், அது எதுனாக்க அச்சேதனமான பிரதானம், அந்த பிரதானத்தை தரிக்கிறது. தஸ்ய திருதே சச்ச அம்பராந்த அவ்யாகிருதம் பிரதானம், வியாகரணம் பண்ணப்படாதது. வியாகரணம்னா பிரிச்சு 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 பண்றது, மொத்தமா இருந்த ஒரு பிரகிருதிய ஒவ்வொரு லோகமா பிரிக்கிறது.
மேதாவியோகம் கீழோகம் இது மாதிரியாக பிரிச்சு எல்லா வியவஸ்தையும் பண்றது அச்சேதன வர்க்கங்கள் தான். முதல்ல அவ்யாகிருதமா இருந்தது, இப்ப வியாகிருதமா இருக்கு. சத்தேதம் அவ்யாகிருதமாசீத் தன்னாம் ரூபாபியாம் வியாக்கிரியதே அப்படின்னு வாக்கியம் வருது. முதல்ல அவ்யாகிருதமா இருந்தது, இப்போ அது வியாகரணம் பண்ணப்பட்டதா அது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதனால அவ்யாகிருதமான பிரதானம் தான் அம்பராந்த ஆகாசத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. சஸ்ய திருதே அந்த அதாவது பூதாகாசம் இல்ல, இந்த அவ்யாகிருதமான பிரதானம் இருக்கே அதுக்கும் தரிப்பவனாக இருக்கிறவன் இவன். தாரணா தரிக்கிறதுனால அவ்யாகிருதாபி திருதேகே, அவ்யாகிருதமான பிரகிருதி அதை அதுக்கும் தரிக்கிறவன் யாருன்னாக்கா இந்த எம்பெருமான். அதனால அக்ஷரம் பரமாத்மைவ, அக்ஷரசப்த வாக்கியம் பரமாத்மா தான் அர்த்தம் அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். உடனே கேள்வி, ஏவம் தருகி ஜீவபோதி மருகதி, ஜீவன் தான் வந்துட்டு போட்டமே. ஏன்னா தசிய பிரதான திருத்தி பதத்தே, பிரதானத்தை தரிக்கிறதுன்றது அவனுக்கு முடியுமே அப்படின்னு கேட்டா, இது ஆசங்க ஆக இத மாதிரி ஆக்ஷேபம் பண்ணி அதுக்கு பதில் சொல்ற சாச பிரசாசனார். சூத்திரகாரம் சாதிக்கிறார் சாச பிரசாசனார் சா அப்படின்னு அந்த அவ்யாகிருதமான பிரகிருதி அதனுடைய திருதி தரிக்கிறதுன்றது சாச்ச. அதுவும் வந்து பிரசாசனாது, பிரசாசனம் நியமிக்கிறதுனாலதான் இந்த திருதி தாரணன்றதே சித்திக்கிறது. அதுதான் அங்க வாக்கியம், கேட்டவா அக்ஷரஸ்ய பிரசாதனே காஜி சூர்யாசந்தமசோ திட்டதா, ஏகசியவா அக்ஷரஸ்ய பிரசாதனே காஜி தியாவா பிரதேசியோ கிருதோ திட்டதே திட்டதா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இது பிரசாசனாசுரியதே, பிரசாசனம் பிரசாசனம்னா என்னர்த்தம், பிரகிருஷ்டம் சாசனம், ரொம்ப சிறப்பான சாசனம், சாதாரணம் இல்ல, அதாவது அப்பிரதிகிதமான சங்கல்பம்னு அர்த்தம். எதிர்த்தே கிடையாது பகவான் சொன்னாக்க, அதை தடுக்க யாராலையும் முடியாது. அப்பிரதிகிதமான ஆக்ஞா நச்ச அப்பிரதிகித ஆக்ஞையா கிருஷ்ணஸ்து சதீதாத்மக ஜதி ஜீவே உபபத்தியதை, அனைத்து அச்சேதனங்கள் என்ன அனைத்துக்குமே அப்பிரதிகித ஆக்ஞை சங்கல்பத்தை திருப்படிக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பத்தினால இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தரிக்கிறது அப்படின்றது ஒரு ஜீவனுக்கு போய் பொருந்தி இருக்குமா? அதக ஜீவக, அதனால ஜீவாத்மா இங்க சொல்லப்படவே இல்லை, ஜீவாத்மா இங்க காரணம் கிடையாது. அதனால அக்ஷரசப்த வாக்கியன்றது பரமாத்மா தான். அது மாத்திரம் இல்ல, கடைசி சூத்திரம் அன்யபாவ வியாவர்த்தே அங்க வாக்கியம் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், அன்யபாவக அந்யத்துவம், இன்னொன்னு இன்னொன்னு என்ன அர்த்தம், அஸ்ய அக்ஷரஸ்ய பரமபுருஷாது அந்யத்துவம் வியாவர்த்தையடி, பரமாத்மாவை காட்டிலும் வேற எதுவும் அக்ஷரசப்த வாக்கியம் இல்லை அப்படின்னு வாக்கிய சேகம் சொல்றது. அங்க என்ன வாக்கியம் இருக்கு, அதிருஷ்டம் திரஷ்டு அஸ்ருதம் ஸ்ரோத்ரு அப்படின்னு இருக்கு. நம்மளால அவனை பார்க்க முடியாது, ஆனால் அவன் நம்மள பார்ப்பான். நம்மளால அவனை கேட்க முடியாது, ஆனா அவன் நம்மள கேட்கறான். நம்மளால நினைக்க முடியாது, அவன் நம்மள நினைப்பான். இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அதனால என்ன எடுத்து, இத மாதிரி திரஷ்டாவா இருக்கிறது ஆனால் பார்க்க முடியறது இல்லை, பார்க்கப்படாதவன் யாராலையும், உனக்கண்ணால் பார்க்கப்படாதவன், ஆனால் அவன் நம்ம எல்லாரையும் கடாட்சிச்சிருக்கான். இந்த மாதிரி அவனை காட்டிலும் வேற யாருமே அக்ஷரசப்த வாக்கியன் இல்லை, அக்ஷரசப்த வாக்கியன் பரமாத்மாவை காட்டிலும் வேற யாரும் இல்லை, பரமாத்மா தான். அதனால அந்யபாவ வியாவர்த்தி, இன்னொருத்தான் இருக்கான் அக்ஷரசப்த வாக்கியமாக அப்படின்னுட்டு இல்லை, பரமாத்மாவுடைய அக்ஷரசப்த வாக்கியமா இருக்கு இங்க. இது அதிருஷ்டம் திரஷ்டு இத்தியாதினா சர்வைகி அதிருஷ்டம், சர்வைகி அதிருஷ்டம், எல்லாராலையும் பார்க்க முடியாதது. ஏன் அக்ஷரம் சர்வசிய திரஷ்டு, அப்படிப்பட்ட அக்ஷரமானது அனைத்துக்கும் பார்ப்பவனாக இருக்கிறது. இத்தியாதி பிரதான ஜீவ அசம்பாவனிய அர்த்த பிரதிபாதனார், பிரதானத்துக்கோ அல்லது ஜீவனுக்கோ
அசம்பாவனீயம், சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படிப்பட்ட அர்த்தத்தை இங்க தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட அர்த்தம் தெரிவிக்கிறதுனாலேயே நம்ம தெரிஞ்சு கொண்டுள்ளலாம் இந்த அக்ஷரஹஸ்த வாக்கியமானது பரமாத்மா தான். அதே மாதிரி இதுக்கு இந்த அஞ்சபாவ யாவத்தையும் இன்னொரு அர்த்தமும் சாதிக்கிறார் எம்பெருமானார் பாஷ்யத்துல. அது என்ன சாதிக்கிறாருனாக்கா அதிர்ஷ்டம் திரஷ்டு, பார்க்க முடியாது நம்மளால, ஆனா அவன் நம்மள பார்ப்பான். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா அவனால பரமாத்மாவால பார்க்க முடியாது, ஆனா பரமாத்மாவை நாம எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு வசதி இல்லவே இல்லை. அப்படின்னுட்டு சில பேர் அர்த்தம் சொல்றார். அந்த மாதிரி அது மாதிரி கிடையாது, ஒரு வசதியும் இல்லை. நம்மள மாதிரி இருக்கிறவனால அவனை பார்க்க முடியும், அவன் நம்மள பார்க்க மாட்டான், அவனால பார்க்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி வியாபாரத்தி இங்க இருக்கு. அந்த மாதிரி இல்லை. என்னன்னா பரமாத்மா தான் நம்மளெல்லாம் பார்ப்பான், அவனை நம்மளால பார்க்க முடியாது. இதுதான் சித்திக்கிறது. அதே பரமாத்மாவை நாம பார்ப்போம், அவனால நம்மள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அத மாதிரி இல்லை, அந்த வியாபாரத்தி இருக்கு. அதனால எப்படி பார்த்தாலும் இந்த அக்ஷரஹஸ்தமானது பரமாத்மா ஜீவாத்மா கிடையாது. அந்த ஜீவாத்மாவே இல்லைன்னாக்க கேவலம் ஒரு அசேதனமானது இத மாதிரி இருக்க முடியுமா? அதனால அது இருக்க முடியாது. அசேதனமான பிரதானமும் இல்லை, சேதனமான ஜீவனும் இல்லை. இந்த காக்கி பிரசனத்துக்கு இப்படி சமாதானம் சாதிக்கிறார் யாக்கியவல்க்கியர். ஆக இந்த பிரகதாரணிகத்துல கார்கி பிரஸ்னத்துல சொல்லப்பட்ட அக்ஷரசந்த வாட்சியன் யார் அப்படின்னாக்க பரமாத்மா தான் அர்த்தம். ஜீவாத்மான்றது கிடையாது, அச்சேதனமான பிரகிருதியும் இல்லை. அதனால அந்யயோக விச்சேதம், ஜெகத்காரணமாக பரமாத்மாவுக்காக வேற ஏதாவது ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு கேட்ட அதனுடைய யோகம் அது தள்ளுறது, சேர்க்கையே தள்ளுறது. காரணத்துவமானது அதுகிட்டு வரவே வராது அப்படின்னு சொல்றது இங்க தீர்மானிக்கப்பட்டது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.